ஹலோ ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு ரைடர்ஸ் பல்ஸ். நான் உங்கள் கதை. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இருக்கிற ஆரம் கார்ஸ் அண்ட் டெக்கர்ஸ் தான் வந்திருக்கோம். எதுக்காகனா பட்ஜெட்டில் ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்க்குறதுக்காக. அதை சொல்கிறதுக்கு நம்ம கூட யாசர் ப்ரோ இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆர்டர் போட்டுக்கங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கார் ரிலேட்டட், பைக் ரிலேட்டட், ட்ராவலிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போடுவோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும், கண்டிப்பாக சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஸ்பீக்கர்ஸை பற்றி மட்டும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். பட்ஜெட்டில் எப்படி ஸ்பீக்கர்ஸ் வாங்கலாம், எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயிலாக அவங்க டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து அதை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சார், நம்ம ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே ப்ரோ, நிறைய ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்கீங்க, இதில் என்னென்ன பட்ஜெட்டில் இருக்குது, என்னென்ன இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் வேணும், என் பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி ஸ்பீக்கர்ஸில் வச்சிருக்கீங்க? இங்கே நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, நான் ஸ்டார்டிங்ல கேட்கும்போது சொன்னீங்க 6 lakh வரைக்கும் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸில் இருந்து நம்ம கிட்ட பண்ணலாம், என்ன ப்ரைஸ்க்கு? இப்போ நான் என்னோட பட்ஜெட் நான் 10 lakh வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் வச்சிருக்கீங்க? ஸோ அதை கொஞ்சம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மள்ட வர கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடி கிளாரிட்டி வந்து ஒரு தெளிவாக வேணும்னு தான் வராங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ஸ்டார்டிங் அவர் ஒருத்தருக்கும் ஒரு டேஸ்ட். ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் உள்ள என்டர் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே ஓ நம்ம பார்த்தீங்கன்னா டெமோ பார்த்தீங்கன்னா உள்ள நீங்கள் என்டர் ஆகும்போது பார்த்துக்கலாம். ஆமாம் ப்ரோ, நம்மளோட போலோ இருக்குது, அதே மாதிரி நம்மகிட்ட ஒரு லான்ஸ் இருக்குது. ஓகே, இன்னொன்று வந்து அவனோட வண்டி இருக்குது, நம்ம ஃபார்ச்சுனர், அதில் பார்த்தீங்கன்னா 5.1 டீடெயில்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸில் ஏன் ஆடி பண்ணியிருக்கோன்னா, ஓகே சரி, நல்லா கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த ஜேபிள் பயணி சோனி தான் தவிர இருக்காங்க, தவிர மித்த பிராண்ட்ஸ் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. இல்லை, நானுமே நான் ஃபஸ்ட்டு ஏன் உங்ககிட்ட வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூரில் நிறைய இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்தேன். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹைரன் ஸ்பீக்கர்ஸ் வந்து நிறைய காரில் பண்ணி வச்சிருந்தீங்க. ஸோ எனக்கு டெமோ பார்க்கறதுக்கு நம்மகிட்ட கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம காசை வந்து நம்ம செலக்ட் பண்ணி டெமோ பண்ணுறீங்க. அதுக்காக ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து புரிய மாட்டேங்குது, காம்போனன்னா என்ன, கோயில்னா சொல்லி கஸ்டமர்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ லான்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மோரல் டைப்பில் போட்டிருக்கோம். இஸ்ரேல் Okay. 6 lakhs வரைக்கும் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஸ்பீக்கர்ஸ்ல மட்டும், அதாவது ஃப்ரண்ட் காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸ் மட்டுமே. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லி வர காம்போனன்ட்னா உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர்ஸ் மட்டும் இல்லாம ஒரு மிட்டு, அப்புறம் ஒரு ட்விட்டர், ஒரு கிராஸ் வரும். ஸோ இது வந்து காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அதனோட யூஸ் என்ன ப்ரோ? மீன்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம நார்மலா ஒரு ஸ்பீக்கர், இப்போ நம்ம நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் மாட்டிருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்பீக்கர் மட்டும் மாட்டிருப்பாங்க, அதுலயும் சவுண்ட் வருது. இப்போ நம்ம காம்போனன்ட் ட்விட்டர் தனித்தனியா சொல்றீங்களா? ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன பிரச்சனை? கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சிங்கிள், இந்த மாதிரி ஆக்சுவலி கம்பெனி ஸ்பீக்கர் அது காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் கோயில், இதுதான் வந்து உங்கள் வண்டியில் வெஹிக்கிள்ஸில் எல்லாம் வரது வந்து வரும். ஓகே, இது திஸ் ஒன் இஸ் கோயில். ஓகே சரிங்களா, இப்போ காம்பனி ஸ்பீக்கர்ஸ் என்னன்னா இந்த மிட்டு ஃபோரு, ஓகே தனி ட்விட்டர் கிராஸ் வரும். ஸோ அந்த இயர்ஃபோனில் கேட்குற மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும், அதுதான் காம்பனி ஸ்பீக்கர்ஸ். ஓகே, இன்னொன்று டைப் இருக்கு, காம்பனி ஸ்பீக்கர்ஸ்லேயே வந்து 2 types ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு. ஒன்று வந்து 2-way சொல்லுவாங்க, இன்னொன்று 3-way. ஓகே, ஸ்பீக்கில் பார்த்தீங்கன்னா உங்க 3 types ஆஃப் அந்த மிட் வரும் உங்களுக்கு. ஸோ தட் ஒன்ஸ் 3-way, அது வந்து பட்ஜெட் வேறுமே போயிடும், டிஃப்ரெண்ட் அதிகமாக வரும். ஆமாம் கண்டிப்பாக வரும். ஆக்சுவலாக இந்த 2-way 3-way என்ன டிஃப்ரென்ஸ்னா, 2-way வந்து உங்க நீங்கள் கேட்குறப்போ அந்த இயர்ஃபோனில் கேட்குற எஃபெக்ட் இருக்கும். ஓகே, அண்ட் 3-way நான் சொன்னேன் இல்லையா, 3-way உங்களுக்கு அந்த ஸ்டுடியோ லைவ் ஸ்டுடியோ உட்காந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஓ, அதுக்கும் இதுக்கும் அதான் டிஃபரெண்ட். சரி, நீங்கள் ஸ்டார்டிங் பட்ஜெட்ல நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு. ஓகே சரி ப்ரோ, ஓகே நான் 10-15 பட்ஜெட்ல வரேன்னு சொன்னீங்க, ஸோ அந்த பட்ஜெட் எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ எது என்னென்னு சொல்லுங்க ப்ரோ. இப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு ஒரு நார்மல் ஆடியோ, நார்மல் பட்ஜெட்ல ஒரு நல்ல டீடைலாக கிளாரிட்டி வரணும் அப்படின்னா, ஓகே ஃப்ரண்ட் காம்போனன்ட் போயிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் காம்போனன்ட்ங்கிறது மிட்டு சரிங்களா, இது வந்து ட்விட்டர் அண்ட் திஸ் ஒன் இஸ் கிராஸ் ஓவர். ஓகே, இந்த கிராஸோட வேலை என்னன்னா உங்களுக்கு அந்த மியூசிக்ஸ் வந்து பிரிச்சு தரது தான் அதோட வேலை. ஸோ நீங்கள் ஃப்ரெண்டில் வந்து கேட்கும் போது உங்களுக்கு இயர்ஃபோன் கேட்குற எஃபர்ட் இருக்கும். ஓகே, அண்ட் பேக் டோரில் இந்த மாதிரி கோஆக்சல் வரும், கோஆக்சல்ல இன்பில்ட் வரும், ஆனால் இதில் வராது. ஓகே, ஸோ அப்போனா இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இன்பில்ட்டாக வருது, இதில் வந்து தனியாகவே வருது. ஸோ இதை வந்து நம்ம இதை யூஸ் பண்ணால் கிராஸ் ஓவர்ன்றது என்ன மாதிரி ப்ரோ? இதுக்காக இது யூஸ் மியூசிக்ஸ் வந்து இந்த வாய்ஸ் நோட் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு தரும். ஓகே, நீங்கள் ஹெட்ஃபோனில் கேட்டால் எப்படி அந்த ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அதே தான். ஓகே ப்ரோ, இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒட்டுக்கா வந்துரும். இது வந்து பேக் டோர்ல பேர் வரணும். சோ இது வந்து இன்பில்ட் ட்விட்டர், இது வந்து ஒரு நார்மல் கோரல் தான் ஒரு சவுண்ட் வரும். ஓகே, இது எதுவே தரணும்னா ஃப்ரண்ட் காம்போனன்ட் பேக் சப்போர்ட் தரது. ஓகே, சோ இது ஒரு பட்ஜெட், இது போகும்போது ஒரு பட்ஜெட், கொஞ்சம் பட்ஜெட் நல்லா கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 10-15 lakh இதுக்கு போய்க்கலாம். சோ அதை விட கொஞ்சம் கம்மியா போகணும் அப்படின்னு ஆல்ட்ரேஷன் இருக்கிறவங்களுக்கும் இது இது கொஞ்சம் இதா இருக்கும். ஓகே,
ஃபைன் ப்ரோ. ஓகே, இது இது என்ன மாடல் ப்ரோ? இப்போ இந்த காம்ஸ்ல கோஆக்சல். ஆமாங்க, கோஆக்சல் பார்த்தினா இது மட்டும் இல்ல, நம்ம ஹேவ் பிராண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கு. சப்போஸ் பை ப்ளாப்பும் இருக்கு, அண்ட் ஹேவ் ஃபோக்கல், ஏதாவது கோரல், இதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆ கண்டிப்பா. அண்ட் ஹேவ் மோரல், இது மட்டும் இல்ல, இன்னும் நிறையவே இருக்கு நம்மகிட்ட. சரிங்க ப்ரோ. ஸோ ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் பிராண்ட் இல்லாமல் ஃபுல்லாக இம்போர்ட் பிராண்ட்ஸ் தான் நம்ம பண்ணுறது. இம்போர்ட் பிராண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இது நம்ம கிட்ட எடுக்கிறதுனால என்ன ப்ளஸ்ங்க ப்ரோ? அதே மாதிரி வாரண்டி பீரியட் எவ்வளோ வருஷம் ப்ரோ பண்ணி கொடுப்பீங்க? நீங்கள் எந்த ஸ்பீக்ஸ் எடுத்தாலுமே யூ ஹவ் ஒன் இயர் வாரண்டி. ஸோ வில் ப்ரொவைட் யூ ஒன் இயர் வாரண்டி. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எதுவும் பயப்பட வேண்டாம். ஓகே, அதே மாதிரி ஒன் இயர்க்கு அப்புறம் முடிஞ்சினாலும் நம்மளோட சர்வீஸ் வாரண்டி இருக்குது. ஓகே, நீங்கள் பயப்பட தேவையில்ல. ப்ராப்ளம் இல்லை. சரி ப்ரோ, ஃபைன் ப்ரோ. சரிங்க ப்ரோ, இதுக்கு அடுத்த மாடலில் என்னென்ன இருக்குது? இதுக்கு அடுத்த மாடலில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்றது? இப்போ வந்து இது வந்து ஸ்டார்டிங் செட்டப். ஓகே, வந்து ஒரு 10 ரூபா 15 ரூபா பண்ணுறவங்களுக்கு இது பெஸ்ட்டான பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபைன் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்டெப் பெட்டர் போடணும். ஃப்ரண்ட் காம்பனண்ட் இதே காம்பனண்ட் பேக்கில் போடலாம். ஓகே, ஸோ போடும்போது ஃப்ரண்டில் என்ன அவுட்புட் வருதோ அதே அவுட்புட் பேக்கில் கேட்கலாம். ஓகே, இது இப்போ இன்னொன்று இருக்குது, தேர்ட் ஆப்ஷன். எப்படின்னா ஃப்ரண்ட் காம்பனண்ட் பேக் ஒரு காம்பனண்ட். ஓகே, இது போட்டு கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு தனியாக இதுக்கு மட்டுமே வந்து ஃபோர் செல் ஆம்ப். இந்த ஃபோர் லேம்னா 4 அவுட்புட் வரும். ஸோ 2 அவுட்புட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 அவுட்புட். ஸோ அதிகமாக வந்து ஸ்பீக்கரை விரும்புகிறவங்க, இல்லை எனக்கு நார்மலாக கேட்கணும் அப்படின்னு விரும்புறவங்க தாராளமாக இது போகலாம். இதுக்கு மேலே எனக்கு இன்னும் நான் வந்து இது 10ல மறுபடியும் அப்படின்னு இன்னும் மேலே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் தாராளமாக நிறைய ஸ்பீக்கர்ஸ் கூட நம்ம அவைலபிள் இருக்கு. சரி ப்ரோ, சரி அடுத்து பார்க்கலாங்க ப்ரோ. எக்ஸ்ட்ரா 2 மினிட் என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் இருக்கு ப்ரோ? இது எப்படி இருக்கு காமிங்க ப்ரோ? ஓகே, இல்லை என்ன ஸ்பெஷல்னா உங்களுக்கு வந்து காம்பனண்ட் வந்துடும். இப்போ சில ட்யூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா ஓகே சிங்கிள் தான் வரும், இதை டபுள் வரும். ஓ, ரெண்டு கிராஸ் வரும். ஆமாம். ஓகே, இது வந்து சூப்பர் எஃபெக்ட், நல்லா இருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸசஸ் ஒரே கிராஸ் ஓவர் தான், ட்விட்டருக்கும் ஸ்பீக்கருக்கும் போகும். இது வந்து எல்லா ரெண்டுக்குமே தனித்தனி கிராஸ் ஓவர். ஓ, சோ வந்து எஃபெக்ட் வந்து இனி பெட்டரா இருக்கும். ஓகே ஓகே, சரிங்க ப்ரோ. அடுத்து ஆடிசன் தான், இது இட்டாலி, இது ஹீலிக்ஸ், இது எல்லாமே தெரியும், ஜெர்மன் பிராண்டு. ஓகே ப்ரோ. அப்புறம் அப்புறம் இப்போ இது எல்லாமே இம்போர்ட்டடான பிராண்டு. ஸோ நம்ம வெளியிருந்தா ஒரு 40-50 பட்ஜெட்ல வாங்குறோம், 40 ரூபா வாங்குறோம் போது வெளியிருந்து வரதுனால வாரண்டி கிளைம் பண்ணுறதுல நம்ம டிலே ஆகுமா, இல்லை உடனே கிளைம் பண்ணி வாங்கி கொடுத்துருவீங்களா? அதாவது பிரச்சனைங்க போது பிரச்சனை வராது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், பட் மேபி இன்கேஸ் வந்துச்சுன்னா வெளியே எப்படின்னு தெரியல. நம்மகிட்ட வாங்கும்போது எப்படின்னா வாண்டடாக தருவோம். ஓகே, அது கேரண்டி. ஓகே, ஆமாம், முன்னாடியே சொன்னீங்க ப்ரோ, ஒன் இயர் வாரண்டி வந்துடணும்னு. ஸோ வாரண்டி ஒன் இயர் வந்தாலுமே இப்போ மேபி இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம கிளைம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப டிலே ஆகும் அப்புறம், இல்லை உடனே பண்ணி கொடுத்துருவோம். உடனே பண்ணி கொடுத்துருவோம். சர்வீஸ் போயிட்டு வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு டைம் ஆகும். ஒரு 2-3 டேஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி நீங்க வெளில வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து ஆத்தரைஸ் ஷாப்பா பார்த்து வாங்க. ஓகே, ஸோ நம்ம கிட்ட வந்து சொன்ன மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆத்தரைஸ்டு எல்லாமே. ஸோ பரவாயில்ல. ஓகே ப்ரோ, சரி ப்ரோ. இதில் அடுத்து சொல்லுங்கள் ப்ரோ, இதில் வேற என்ன ஸ்பீக்கர் பெட்டராக இருக்கும் ப்ரோ? இதை தவிர்த்து போகும்போது இதில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதில் வேற என்ன பெட்டராக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரண்ட் காம்பனை தரமாதிரி தான். இந்த பட்ஜெட் போகும்போது பேக் வந்து காம்பன் கொடுத்தா தான் பெட்டராக இருக்கும். இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து பேக் கோஸ்ட் கொடுத்தா நல்லா. ஸோ அப்போனா இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க காம்பனண்ட் கொஎக்ஸல் ரெண்டு காமிச்சிங்க. அப்போ இது வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் போகிறாங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு காம்பனண்ட் போட்டால் பேக்குக்கும் காம்பனண்ட் தான் போட்டால் தான் உங்களுக்கு வந்து இதோட எஃபெக்டிவ் நல்லாயிருக்கும். அது பேக்கில் சேர்ந்து வரும்போது ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன அந்த 40-50 பட்ஜெட்டுக்குள்ளே ப்ரோ ரெண்டுமே நம்ம பண்ண முடியுமா, இல்லை சிங்கிள் இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் தான்? அதாவது பிராண்ட் மாறும். பிராண்ட் சப்போஸ் வந்து ஃப்ரண்ட் வந்து இப்போ எக்ஸசஸ் போறேன்னு. ஓகே, பேக் வந்து மாடல் காம்பனண்ட் அப்படி போய். ஓகே, ஸோ அப்போ நான் இப்போ நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ப்ரோ இந்த ஸ்பீக்கர் நான் போறேன், இப்போ நான் இது வந்து ஒரு இந்த 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 கம்பெனி போயிட்டேன் ப்ரோ, இந்த கம்பெனி போனதுக்கு அப்புறம் நான் பேக் சைடில் இதே தான் போடணுமா, இல்லை பேக் சைடில் நான் வேற ஏதாவது பிராண்ட் கூட நான் செலக்ட் பண்ணலாமா? ஓகே, அது வந்து இது இப்போ இது ஃப்ரண்ட்டு போறீங்க அப்படின்னா இதே எஃபெக்ட் நல்லா சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இதே எஃபெக்ட் வந்து பேக்கில் வேணும்னா ஓகே தாராளமாக இது போய்க்கலாம். ஸோ என் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா இப்போ பேக் சைடில் வேற ஏதாவது பிராண்ட் கூட நான் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இன்னும் என்னன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் காம்பனண்ட் பேக் காம்பனண்ட் போட்டு கேட்டு பார்க்கலாம். சரி, பெட்டராக இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டர், இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தி போகணும், ஒரு 80க்குள்ளே பட்ஜெட் இருக்குன்னா இதுக்கு தனியாக ஒரு 4 லேம்ப் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலாம். சரி ப்ரோ. ஓகே சரிங்க ப்ரோ. இதுக்கு அடுத்து எனக்கு வந்து பட்ஜெட்லாம் பிரச்சனையே இல்லை, எனக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே ஆடியோ வந்து அப்படியே வேற லெவலில் இருக்கணும், நீங்கள் எனக்கு வெளியே காமிச்சிங்க இல்லையா அந்த மாதிரி வந்து எனக்கு தாறுமாறாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். எனக்கு இருக்கே ஹை ரேஞ்சில் வேணும். அப்போ அது மாதிரி நம்மகிட்ட என்னென்ன இருக்கும் ப்ரோ? அது மாதிரியும் காமிங்க ப்ரோ. அது பார்க்க முன்னாடி ஒரு நம்ம ஒரு போல் இருக்கு, அப்போ டெமோ பார்த்து. ஓகே ப்ரோ, நம்ம டெமோ பார்த்துட்டு வந்து அடுத்து நம்ம அடுத்துன்னு பார்க்கலாம். ஸ்பீக்கர்ஸில் பார்க்க போயிட்டு இருக்கோம், போய் வாங்க பார்க்கலாம். இது வந்து 3-way ப்ரோ, 3-way. ஸோ
என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் ப்ரோ போட்டிருக்கீங்க இதில் இதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஆக்சுவலாக இந்த பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் கான்செப்டில் பண்ணியிருக்கோம். ஓகே அந்த திஸ் ஒன் இஸ் த்ரீ வே. ஓகே நான் சொன்னேன் இல்லை ஸ்டூடியோ லைவ் ஸ்டூடியோ உட்காந்து கேட்குற மாதிரி இருக்கும்னு சொல்லி. ஆமாம் ப்ரோ அது இதுதான். ஓகே ஸோ இந்த இந்த காரோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ ப்ரோ ப்ரோ இந்த ஸ்பீக்கர் செட்டப்புக்கு? இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து ஆடியோஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6-7 lakhs ஆச்சுமா. ஸோ காரோட ரேட்டுக்கு வந்து ஆடியோ சிஸ்டம் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ நம்ம ப்ளே பண்ணி அடுத்து எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். தாராளமாக தாராளமாக. இதில் சாங்ஸ் ப்ளே பண்ண முடியாதுங்க, ஏன்னா காப்பி ரைட் கிளைம்ன்றதுனால நம்ம நார்மல் சாங்ஸ் ப்ளே பண்ண முடியாது. ஸோ நம்ம காப்பி ரைட்ல ஏதாவது ஃப்ரெண்ட்ஸாக ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாங்க. புரியுது. நம்ம லைவா கேக்குறது போது எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சு கேக்குறதுக்கு நல்லாவே இருக்கு ப்ரோ. உண்மைதான். இது வந்து அவங்க ஃபீல் பண்ணும்போது பேஸ் எஃபெக்ட் வச்சனா அந்த ஃபீல்னஸ் அவங்க கேட்க முடியாது. ஓகே ப்ரோ புரியுது ப்ரோ. ஓகே அதனால தான் வந்து பேஸ் ப்ரோ. இன்னொன்னு இங்க ஒன்னு மாடி இருக்கீங்களா? சோ இது வந்து நம்ம ப்ராசஸ் நீங்க சொல்லுவீங்க. சோ இது இதோட யூஸ் என்ன ப்ரோ? இது யூஸ் பண்ணினா நீங்க வந்து இதோட லைவ் இந்த செட்டிங்ஸ் வந்து மூணு டைப் ஆஃப் அந்த இது வந்து நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே சோ இதுல பார்த்தா உங்களுக்கு வந்து ஆக்சுவலா இந்த கான்செப்ட் வந்து we have done 2-way and 3-way. ஓகே ரெண்டுமே பண்ணியிருக்கோம். ஓ அதாவது 2-way-ம் இருக்கு 3-way-ம் இருக்கு. 2-way ஆக்சுவலா பார்த்தா ஓகே இது 2-way. ஓ இப்போ நம்ம பண்ணிருக்க சோ செட்டப் எனக்கு கஸ்டமர் தேவைக்காக லைட்டிங் செட்டப் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே இப்போ வந்து 2-way. ஓகே ப்ரோ பாடிட்டு இருக்கோம். ஓகே இது 1 வெச்சனா 2-way. இருக்கு to the sun rays and on we'll go.
ஆக்சுவலாக இப்போ நாங்கள் பேஸோட கேட்டோம், இப்போ கேட்டு பார்த்தோம். ஸோ நீங்கள் பேஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரியல. ஸோ நீங்கள் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமையிலே உங்களோட ரொம்ப சவுண்டு நீங்கள் விரும்புகிற ஆளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் உங்களுக்கு அறியாமையிலே வரும். ஏன்னா அந்தளவுக்கு இதோட எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ணுறீங்களோ இல்லையோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீ ஏன் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றேன்னா நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கனாலே நீங்க வந்து பண்ணணும்ன்ற ஒரு ஃபீலுக்கு வந்துருவீங்க. அந்த லெவல்ல இதோட ஆடியோ செட்டப் இருக்கு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எல்லாமே டெமோ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம நினச்சதை விடவே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் லைவில் உங்களுக்கு கவர் ஆச்சுன்னு தெரியல. பட் நாங்கள் கேட்ட வரைக்கும் எனக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரம் காஸ்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த இதோட ஹையரண்டை நம்ம கேட்டோம் இல்லையா. ஸோ அது என்னென்ன இருக்குன்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ பிரதர் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்சல் எல்லாமே டூ செட்டப்பு. இப்போ த்ரீவேங்கிறது எப்படி இருக்கும் காமிச்சிடுறேன். த்ரீவே ஓகே ஃபோக்கில் இருக்குது. அதை எடுத்து எப்படின்னு காமிச்சிடறேன். ஸோ இது வந்து நான் பட்ஜெட் எனக்கு லிமிட் இல்லை, எனக்கு வந்து ஹையராண்டாக போகணும்னு நினச்சா இதுக்கு தாராளமாக லைவ் டீட்டெயிலாக நல்லா வந்து அக்ரூட்டாக வேணும். ஓகே ஸோ அந்த மாதிரி கேட்கணும். இந்தமாதிரி போய்க்கலாமா. ஓகே ஸோ இது பட்ஜெட் வந்து ஒரு 1 lakh பட்ஜெட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வரவங்களுக்கு 1 lakh 1.5 lakh அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வரவங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். ஓகே ஸோ இதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி 1 to 1.5 ஒன்றரை பட்ஜெட் இருக்கிறவங்களுக்கு இதை ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம வெளியே பார்த்த காரில் இருக்கிறதும் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் தான். அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் தான். த்ரீவே ஓகே அதான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் நம்ம தான் டவுட்டு. ஸோ அந்த ஸ்பீக்கர்லையும் இதே மாதிரி தான் இருக்குது, இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ இதில் டிஃப்ரென்ஷியட் எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி வைஸ் இது எந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு அதை பார்த்தாலும் தெரியும். ஓகே மேட் இன் ஃப்ரான்ஸ். ஓகே அந்த ஃபினிஷிங் அந்த மேக் அந்த கோன் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக புரியுது ப்ரோ. வீடல் பற்றி தெரியும் தெரியல, லைவாக வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே வந்து அந்த டிஃப்ரெண்ட். இல்லை இல்லை நான் இப்போ நீங்கள் மற்ற ஸ்பீக்கர் நான் பார்த்தேன். பட் இது குவாலிட்டி பார்க்கும்போது இந்த பேப்பரோட குவாலிட்டி தான், பேப்பர் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பரோட குவாலிட்டி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ தான் எஸ்டிமேட் தான். ஓ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீக்கர், இது வந்து டூ வேன் சொல்லுவாங்க. இது என்ன ப்ரோ? ஆமாம் அந்த ட்விட்டர் பேரில் கொஞ்சம் ஹெவி மென்டுவாங்க. ஓகே ஸோ மிட் மீன்ஸ் இது என்ன ஒர்க் பண்ணும் ப்ரோ? இதனால என்ன நம்மளுக்கு வந்து இப்போ டூவிங்கிறது இந்த இந்த ஸ்பீக்கர் ப்ளஸ் அந்த கிராஸ் மட்டும் வரணும், கிராஸ் ட்விட்டர் வரும். அந்த டூ வேல அந்த இயர்ஃபோன் கேட்குற எஃபெக்ட் இருக்கும். ஓகே இது போகும்போது உங்கள் அந்த கான்செப்ட் வந்து அந்த லைவ் ஸ்டுடியோ கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ அப்படின்னா இதில் வந்து அதில் வந்து ரெண்டு தான் பிரியும். இதில் வந்து மிட் ரேஞ்சில் இருக்கிறதும் கூட மிட்னு தான் சொல்லுவாங்க ப்ரோ. மிட் ரேஞ்சில் இருக்கிறதுலாமே தனியாக கேட்கும், தனியாக கேட்கும். ஸோ இது வந்து கிராஸ் ஓவர். ஓகே ஸோ இதுலேருந்து என்ன ப்ரோ, இதாவது இது இதுவும் இது தனித்தனியாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது தனித்தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அந்த இயர்ஃபோனோட கிளாரிட்டி வரும். இது ட்விட்டர். ஓ இதான் கான்செப்ட், இதான் த்ரீ வே கான்செப்ட். ஓகே ஸோ இது ஃப்ரண்டில் த்ரீ வே தரும்போது பேக்கில் வந்து இந்த மாதிரி டூ வே கொடுத்தா தான் எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். ப்ரோ ஆக்சுவலாக இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ப்ளஸ் ஊஃபர் தனித்தனியாக ரெண்டு கிராஸ் ஓவர் இருக்கு இல்லையா? ஸோ ரெண்டு கிராஸ் ஓவர் டோருக்கு ஒரு ரைச்சர் போயிடும், ரைச்சரில் ஒரு டோர். ஓஹோ ஓகே ஓகே ஃபைன். ஓ இது ரெண்டுமே காம்போவாக வந்துடும் இல்லையா? காம்போ வந்துடும். ஓகே இதுக்கு அடுத்து என்னென்ன ப்ரோ இருக்குது? இது நம்ம காமிச்சிங்க. இதுக்கு அடுத்து வேற என்ன மாடல் ப்ரோ இருக்குது? ஹைனா ஹைஎண்டெல்லாம் இருக்கணும், கேட்டு போவர் இருக்குது சீரிஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 lakh பக்கிட்ட வரும். ஓகே இன்னொன்று நான் 6 lakh சொன்னேன் இல்லையா? ஆமாம் ப்ரோ. ஃபோக்கல் உட்டோப்பியா மேலே. ஓ அந்த ஃபோக்கல் அப்படின்னு இருக்கு. ஆமாம் உட்டோப்பியா. ஓகே அது 6 lakh வரும். நம்ம வந்து ஆலிங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து ஹைஎண்டுக்கு போயிட்டே இருக்கலாம், அது வந்து ஒரு ரெண்டே கிடையாது. புரியுது ப்ரோ. ஸோ எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் உண்மை. ஓகே ஸோ நம்ம பட்ஜெட்டை பொறுத்து நம்ம எவ்வளோ வேணாலும் போகலாம். அதுக்குள்ள எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அந்தளவுக்கு வந்து கிளாரிட்டி தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஸோ ஸ்டார்டிங்கில் 10,000 இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 45 to 55 அதுக்கப்புறம் 1 lakh 1.5 lakh. ஸோ நிறைய வேரியேஷன் நிறைய வேரியண்ட்டும் பார்த்தோம், டெமோவும் பார்த்தோம். ஸோ நாங்கள் ட்ரை பண்ண மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைவாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு 3 to 4 lakh இருந்து ஒரு 8 lakh 9 lakh வரைக்கும் டெமோ கூட வச்சிருக்காங்க. நீங்கள் லைவ் வந்து நேராக செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து எந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் காருக்கு தேவையான நிறைய எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குது, டிஸ்பிளேஸ் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து இதில் இந்த நம்ம அடுத்தடுத்து வர கண்டென்ட்ல நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ண போறோம். சோ இது மாதிரி நிறைய கண்டென்ட் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆட்ல போட்டுக்கங்க. ஸோ அது போக ப்ரோ நம்ம சேனலை பார்த்து வரவங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரோ ஸ்பெஷல் பண்ணுவீங்க? கண்டிப்பாக உங்கள் சேனல் பார்த்து வரவங்களுக்கு நம்மனால முடிஞ்ச டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே அதனால் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக 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 ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ தேங்க்யூ.